Hi friends, welcome to Nakshatra Designers. நீங்க ஒரு சிம்பிள் டிசைன் பேஸ் வந்து எப்படி வர்க் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இத வந்து ஃப்ரண்ட் நெக்ல உங்களுக்கு நீட்டா வர்க் பண்ணி காட்டுறேன். இத நீங்க வந்து பேக் நெக் ஸ்லீவ் போஷன் எல்லா சைடுலயும் நம்ம இத யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இதல பாத்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டி செயின் ஸ்டிட்ச் நான் போடுறேன். ரெண்டு லைன் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்பதான் வந்து நீட்டா இருக்கும். நான் இப்ப ரெண்டு லைன் வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துர்க்கேன். அடுத்து ஒரு பீட் லைன் கொடுத்துறேன். border line வந்து complete பண்ணிட்டேன். beads stoneless beads கொடுத்து ஒரு line சரி கொடுத்து இந்த border line-ஐ complete பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து round stone அதாவது pink shade-ல நான் எடுத்துர்க்கேன். இது வந்து நம்ம நல்லா glue போட்டு paste பண்ணிரலாம். கிட்டத்தட்ட வந்து இதுக்கு distance பாத்தீங்கன்னா ஒரு 1/2 inch வரைக்கும் நான் விட்டுர்க்கேன். மேல வந்து ஒரு 1 inch-க்கும் சைடுல வந்து ஒரு 1/2 inch வரைக்கும் விட்டுர்க்கேன். So, இது நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நல்லா காயிடும். காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது அவுட்லைன் வர்க் எல்லாம் பார்க்கலாம். சோ இந்த ஸ்டோன் வந்து நல்ல நீட்டா வந்து பேஸ்ட் பண்ணனது காஞ்சிருச்சு. நம்ம இது சுத்தி வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து குட்டி குட்டியா வந்து மார்க் பண்றேன் நாலு கார்னரும். சோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாலா டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவலா வர மாதிரி டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா ஈஸியா இருக்கும். இப்ப டிவைட் பண்ணிட்டு இதோட சென்டர் போஷன் சோ இது மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதல எப்படி நம்ம வந்து வர்க் பண்றது அப்படிங்கறத பார்த்தறலாம். இப்ப வந்து நம்ம இதல வந்து ஜர்தோசி வர்க் தான் பண்ணப் போறோம். இந்த பாயிண்ட்ல நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த பாயிண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நீடில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜர்தோசி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ்ல கட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் இல்ல 3/4 இன்ச் அளவுக்கு நீங்க எடுத்துக்கறீங்க அப்படினா கூட நீட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரே சைஸா இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதல. லைட்டா இது மாதிரி புஷ் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தினீங்கன்னா நூல் உள்ள இறங்கி ஜர்தூசி உடஞ்சிரும். சோ அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸில் வரதே தான் வந்து நம்மளுக்கு இதுலேயும் வருமா மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ்லேயும் வந்து இன்க்ளூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸில் வர மாதிரி இதில் இருக்காது. இது ஃபுல்லாகவே க்ரியேட்டிவ் பேஸ்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் வந்து நிறைய வெரைட்டி கொடுத்துருப்போம். டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அதே போல் 3D ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கும். எல்லாமே க்ரியேட்டிவ் பேஸ் ஒர்க்காக கொடுத்துருப்போம். அதே போல் நெட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம பிரைட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுமே பேசிக்லேருந்து மெயினாக அட்வான்ஸ் வரைக்கும் அதில் எல்லாமே கொடுத்துருப்போம் நெட் கிளாத் பேஸ் பண்ணி.
அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ச் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் ஒரு ஃபுல் பிரைடல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ணணும், அதாவது ட்ரேசிங் மெத்தட்லேருந்து அந்த ப்ளவுஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து ப்ராப்பராக கோர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே போல் ட்ரேசிங் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, அது அந்த டிசைன்ஸ்க்கான எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோஸாகவும் கொடுத்துருப்போம். எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே ப்ராப்பரான வீடியோஸாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே பெட்டல்ஸ் மாதிரி. இதில் பாதியிலிருந்து நான் எடுக்கிறேன், பாதியிலிருந்து எடுத்து மேலே அதே அளவுக்கு ஒரு சின்ன கீழே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டோமோ அதே அளவுக்கு ஸ்பேஸ் வந்து மேலே வர மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இதே போல் ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸ்க்கும் இதே போலவே கேப் விட்டு எடுத்துக்கலாம். இல்லை இதில் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்கள் சாய்ஸ் தான், ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இது இந்த போர்ஷனில் இப்போ இன்சர்ட் பண்ணி மட்டும் எடுக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரெண்டு ஃப்ளாரும் வந்து இது போல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது சின்னதாக நம்ம வந்து கொடி மாதிரி எடுத்துக்கலாம். நான் லைட்டாக ஸ்லாண்டிங்காக வர மாதிரி இந்த டாட்டட் பேஸ் எடுத்திருக்கேன், சின்ன ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி வந்து நம்ம இந்த பீட்ஸ் லேயர் இருக்கு இல்லையா, இங்கிருந்து எடுக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்ன சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரைன் பண்ணியிருப்போம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில், ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட் லைன் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமேட்டு நான் வந்து த்ரெட் ஒர்க் பேஸாக ஃபெதர் ஸ்டிச் உள்ளே கொடுக்குறேன்.
ஸோ ரெண்டு சைட்லேயுமே நான் வந்து க்ரீன் கலர் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். உங்களோட சாரீக்கு ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக என்ன கலர் காம்பினேஷன் எடுத்தால் நல்லாயிருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதே தான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பேக் நெக்குக்கும் வரும். அண்ட் ஸ்லீவ் போர்ஷனுக்கு நீங்கள் இந்த ஃப்ளார் மட்டும் செப்பரேட்டாக அங்கங்கே புட்டாஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். எல்போ ஸ்லீவ்க்கு நல்லா பெருசு பெருசாக இந்த ஃப்ளார் புட்டாஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கையோட அந்த பார்டருக்கு அப்படியே சேம் இந்த கொடி டிசைன் பீஸை எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.